அனாதார் மழகம் திருமணத்திற்கு போகலாமா கூடாதா? புராணத்தின் அடிப்படையில ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? அப்படி போகக்கூடாது என்றால் மாற்று மத திருமணத்திற்கும் போகலாமா கூடாதா? திருமணமா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதுல நம்ம கலந்து கொள்வதாக இருந்தால் அந்த இடத்துல மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலும் இல்லாமல் இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயல் இருக்கக்கூடிய ஒரு சபையில நாம கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல அந்த அனாச்சாரத்தை செஞ்ச குற்றம் நமக்கு வந்துவிடும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அந்நிதா சமயத்தும் ஆயாத்தில்லாகி இப்பரும் ஆகும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு சபைக்கு நீங்கள் போகிறீர்கள், அங்க அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிறது அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிறது. அது மாதிரி ஒரு சபைக்கு நீங்கள் செல்ல நேர்ந்தால் கொலா தகுதும் ஆகும், அவங்களோட நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். இன்னக்கும் இதம் மிதுலுகும், அப்படி அமர்ந்தீர்களையானால் நீங்களும் அப்போது அவங்களை போல ஆகிவிடுவீர்கள். ஒரு வரதட்சணை வாங்குற சபையில் கலந்தால் நாமளே வரதட்சணை வாங்கின மாதிரி, ஒரு ஆடம்பரம் வீண் விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு சபையில நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொண்டால் நாமளே அதை செஞ்ச மாதிரி. இப்படித்தான் அல்லாஹ் எடுத்துக்கிறான், செஞ்சவனையும் அதுல கலந்து கொண்டவனையும் அல்லாஹ் பிரிச்சு பார்க்கவே இல்லை. ஒரு அநியாயம் செய்யறான், சீரியல் விளக்கு போடுறான், ஆடல் பாடல் கச்சேரிகள் வைக்கிறான், வீண் விரயங்கள் பண்றான், அதுல போய் நம்ம கலந்துகிட்டோம்னு சொன்னா நம்ம கலந்துக்கிறதா போறோம் சின்னது நினைக்கக்கூடாது. நம்ம கலந்து கொள்ள போனால் நம்மளே அதை செஞ்ச மாதிரி, நீனே அந்த அனாச்சாரத்தை செஞ்ச மாதிரி, நீனே அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தின மாதிரி நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப அல்லாஹ் ஒன்றை எப்படி பார்க்கிறானோ அதுக்கு ஏற்றவாறு தான் அல்லாஹ் தீர்ப்பளிப்பானே தவிர நம்ம மனோ இச்சை இப்படியெல்லாம் அல்லாஹ் தீர்ப்பளிக்க மாட்டான். அப்ப இதை கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்ட ஒரு அனாச்சாரம் நடத்துறாங்க, அங்க அல்லாஹ்வுடைய வசனம் அப்பட்டமா மறுக்கப்படுது. ஒரு வரதட்சணை வாங்குறாங்க, அல்லாஹ் மகர் கொடுங்கிறான், அது இல்ல நான் தான் வாங்குவேங்கிறான் இவன். இது அல்லாஹ்வுடைய வசனத்தை கேள்வி பண்றதுதானே. அல்லாஹ் வந்து வீண் விரயம் செய்யாதீங்க, சைத்தானின் கூட்டாளிகள்ங்கிறான். இவன் ஒரு சபையில வீண் விரயத்தை பண்ணி அல்லாஹ்வுடைய சொல்ல அர்த்தம் இல்லாம இருக்கிறான். இப்படி என்ன இவன் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுகிறது. மீறப்படுற ஒரு சபைக்கு நம்ம போலாமான்னா போனால் அதே காரியத்தை நாம செஞ்சவங்களை ஆயிடுவோம். அதனால ஆடல் பாடல் கச்சேரிகள், அது மாதிரி திருமணத்துல விதத்தான காரியங்களை செய்யறாங்க. எல்லாவும் அள்ளி பயணமான ஒரு துவா ஓதுறாங்க, அது அல்லாவும் சொல்லல ரசூலும் சொல்லல, ரசூல்லா இதை கற்றுத்தரவே இல்லை. அதை நம்ம பாக்குறோம், தாலி கட்டுறாங்க கல்யாணத்துல, அதுல போய் நம்ம கலந்துக்கணும்னு வைங்க, நம்மளே அந்த தாலி கட்டின குற்றத்துல சேர்ந்துருவோம். அது மாதிரி என்னென்னலாம் இருக்கிறதோ, சடங்குகள்லாம் இருக்கிறதோ, அந்த சபையை பொறுத்த வரைக்கும் நாம புறக்கணிக்க தான் வேணும். அது முஸ்லீம்களுடைய திருமணமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத திருமணமா இருந்தாலும் சரி, மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு செயல் அங்கே அரங்கேறி கொண்டிருக்குமையானால் அதுல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, பங்கெடுக்கவே கூடாது. இதுக்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. அவங்க மகள் பாத்திமா, ரொம்ப அன்பு வச்சிருந்தவங்க பாத்திமா நாயகவங்க, அவங்க மகள் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து விருந்துக்காக கூப்பிடுறாங்க. மக வந்து தகப்பனார வந்து சாப்பிட வாங்க, ஒரு விருந்து ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மகள் வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு உருவ படங்கள் எல்லாம் வரையப்பட்ட ஒரு திரை சீலை வந்து தொங்கவிடப்பட்டிருக்கிறது, ஒரு ஸ்கிரீன். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா உருவப்படங்கள்லாம் வரையப்பட்டிருக்கிறது. உருவப்படங்கள் வரையக்கூடாதுன்னு மார்க்கத்துல தடை இருக்கிறது, மலக்குகள் வரமாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கு வந்தவங்க வாசல்ல இத பார்த்த உடனே அப்படி திரும்புறாங்க. பெத்த மகன்னு பார்க்கல, மருமகனை பார்க்கல, பேரன் உள்ளா இருக்காங்களே அவங்கள போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு பார்க்கல. என்ன பாக்குறாங்க, நம்ம வரக்கூடிய சபையில வந்து மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் இருக்குமையானால் மகளா இருந்தா என்ன, மருமகனா இருந்தா என்ன, பேரனா இருந்தா என்னன்னு சொல்லி புறக்கணிச்சுட்டு போறாங்க.
அப்ப வந்து ஏன் என்று அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி இருந்துச்சு சொல்லி அதை வந்து என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்சர் கொடுக்கறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், இது ஒரு பெரிய ஒரு உருவப்படங்கள் தொங்க விடுறதுங்கிறது பயங்கரமான ஒரு இணை கற்பிக்கிற அளவுக்கு உள்ள விஷயம் இல்லை, ஆனா தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப அந்த மாதிரியான ஒன்றை கண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணிச்சாங்க. இல்ல, நம்ம என்ன செய்யறோம், சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, நட்பு விட்டு போயிடக்கூடாது, வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்க கூடாது, இப்படி ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யறோம். ஏன்பா இதுக்கு போனேன், போகக்கூடாதுதான் மாமாவா இருக்காருல, போகக்கூடாது மச்சானா இருக்காருல, மருமகனா இருக்காருலங்கிறீங்க. அப்ப இதெல்லாம் மகளை விட பெரிய உறவா, பெத்த மகளோட தகப்பனுக்கு இருக்கிற உறவை விட இதெல்லாம் பெரிய முக்கியமான உறவா, பெத்த மக வீட்டு நிகழ்ச்சியை தானே ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்ப மார்க்கத்துல ஒரு முரணான ஒரு காரியம் இருக்குமே, ஆனால் அதுல நம்ம யாரையும் உற்றாரு சுற்றத்தாரு அதெல்லாம் பார்க்க கூடாது, இதுக்கு நாங்க வரமாட்டோம். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போய் என்ன செய்யலாம், வேணும்னா நல்ல சந்தோஷமா இருங்க, உங்க சபை நல்ல சபையா இல்ல அதுக்குதான் நான் வரல அப்படி சொல்லணுமே தவிர, அதுல கலந்து கொள்றது இன்னும் சொல்ல போனா இப்படி கலந்து கொள்ற காரணத்தினாலதான் இந்த தீமை ஒழிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் வரதட்சணை கூடாதுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் திருட்டு வந்துடுறாங்க, அப்படின்னா எப்படி ஒழியும், வரதட்சணை கூடாதுன்னு சொல்றீங்க, வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றான், அங்க போய் நாங்க வலிமா இருந்தானே சாப்பிட போனோம்னு ஒரு காரணம் காட்டி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த சொல்லுக்கு அப்புறம் வெயிட் இருக்குமா, வரதட்சணை வாங்காதேங்கிற சொல்லுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா? இவங்க நாக்கு நாளா சொல்றாங்க, உள்ளத்தினால சொல்லல, இவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க மக்கள். அப்ப நம்ம தாவாவுடைய அந்த வீரியமும் குறைந்து போய்விடும். அது ஒழிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கணும், தீமைக்கு எதிராக கடுமையான விருப்பம் என்ன செய்யணும் காட்டணும். விருப்பம் உமிழ்ந்தால்தான் நாளைக்கு வரதட்சணை வாங்க வைக்கப்படுவான், விதத்தை செய்யற வைக்கப்படுவான், மாவிலை தோரணங்கள் கட்டுவதற்கு வைக்கப்படுவான், ஆரத்தி எடுக்கிறதுக்கு வைக்கப்படுவான். எந்தெந்த மூட நம்பிக்கைகள் இருக்கிறதோ அதெல்லாம் ஒழிச்சு கட்டப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்க புறக்கணிச்சு மட்டும் பாருங்க. நல்லவங்க எல்லாம் புறக்கணிச்சு நல்லவங்களுடைய துவாவெல்லாம் கிடைக்காம போகுது நினைச்சானே, ஆனால் ஒவ்வொருத்தரும் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு என்ன செய்வான், திருந்துவான், ஒளிஞ்சே போய்விடும். அப்ப இந்த தீமைகளை தடுக்கிறதுக்கு பிரச்சாரத்தை மட்டும் நம்ம செய்து கொண்டு நமக்கு அந்த சோறுண்டு வரும்பொழுது நாக்கு கட்டுப்படுத்த முடியாம சாப்பிட்டு வந்துடுறோம், சோத்துலதான் விழுந்துடுறோம், எல்லாத்துக்கும் கரெக்டா தான் இருக்கிறோம். சாப்பாடு என்ன இருக்கு, நல்ல நல்ல சாப்பாடு போடுறாங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு கதை இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது, இப்படி நினைத்து கொண்டு நாக்குக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தோமே, ஆனால் ஒரு காலத்திலையும் நமக்கு என்ன செய்யாது, அந்த தீமையை ஒழிக்க முடியாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.